அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கின்ற மாதிரி காலகட்டங்கள்லாம் மாறி எங்கெங்கே எப்பயோ வந்தாச்சு. எத்தனை பேர் வந்தாலும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எத்தனை பேர் இதை கற்றுக்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அது உள்ள நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தயார். இந்த தொழிலை வந்து என்னோட விட்டு மட்டும் போயிடாமல் நிறைய பெண்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஊரில் வந்து இதை வந்து நெகட்டிவாக தான் பேசுவாங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் 1200 ரூபா முதலீடில் நீங்கள் அந்த முதலீடு போக 2000 சம்பாதிக்கும். நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம இணைஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த வெற்றி எங்கேயோ இருக்கு. கத்துக்கிட்டு என்னை கழட்டி விட்டு போனாங்கன்னா வளர்த்த கிடா மாறல வாங்கலையா, அது இருக்க தானே செய்யும் எல்லா பிசினஸ்லையும். நான் கத்துக்கிட்டேன்ற அப்படின்னா நானே அவங்கள தூக்கி சுமக்கணும், பறந்து போங்க. வணக்கம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் வந்து குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது நிறையா பெண்களுக்கு வந்து அது வந்து ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்குது. சரி, வீட்டிலே இருந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்ன செய்கிறது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு ஒரு வழிமுறைகள் தெரியலை. உங்கள் எல்லாருக்குமே வழிகாட்டும் விதமாக இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பெண் வந்து நிறையா பெண்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்காங்க. செட்டிநாடு குடைகள் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். செட்டிநாடு குடைகள் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு பெருசாக யாருக்கும் தெரியலை. நம்முடைய பாரம்பரியமான இந்த செட்டிநாடு குடைகளுக்கு உயிர் கொடுக்கும் விதமாக நிறையா குடைகளை உற்பத்தி பண்ணி வண்ணமயமான அழகான குடைகளை உற்பத்தி பண்ணி அதை வந்து வெளி மாநிலத்துக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. தான் மட்டும் சம்பாரித்தா பத்தாது, தன்னை மாதிரி இன்னும் நிறையா பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறையா நம்ம கூட பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்கள தான் சந்தித்து பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். என் பேர் ராதா. நான் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பக்கத்தில் உறங்கான்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து வரேன். செட்டிநாடு சாப்பாடு தான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருக்குமே அந்த செட்டிநாடு சாப்பாடு பிடிக்கும். செட்டிநாடு கூடைகள் அப்படிங்கிறது வந்து புதுசாக இருக்குது. பெரும்பாலும் நிறையா பேருக்கு அது வந்து தெரியாது. நான் கூட அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. செட்டிநாடு கூடைகள் அப்படின்னா என்ன? நீங்கள் எத்தனை வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷன் வந்து நான் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ட்ரெயினர். கர்சிவ் ரைட்டிங், தமிழ் இங்கிலீஷ் ஆங்கிலம், தமிழ் எழுத பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியை நான். ஸ்கூல்களில் போயிட்டுருக்கும்போது கராத்தே பசங்க யோகா கராத்தே இதெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு அதில் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி நம்ம சிவகங்கை மாஸ்கோ ஜிம் அங்கே வந்து சிவம் மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு கராத்தே ட்ரெயினர் ட்ரைனிங் போய் அங்கே ஒரு ட்ரெயினராக இருந்தேன் நான். இதுதான் என்னோட முன்னாடி ப்ரொஃபஷன். இந்த சுச்சுவேஷனில் லாக்டவுன் வந்துருச்சு. வாழ்வாதாரம் ரொம்ப மோசமான சூழ்நிலை போயிட்டுருக்கும்போது எப்படி நம்ம இந்த லாக்டவுனை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம்னு யோசிக்கும்போது பிளாஸ்டிக் வயர் கூட பின்ன ஆரம்பித்தேன். அது அன்றாடம் ஒரு நாளைக்கு ஒரு 150-200க்கு நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈவினிங் ஒரு 435 ஆகும். அந்த 150 ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும்னா செலவுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 ரூபா போக 90 ரூபா தான் நம்மளோட இன்கம். ஏன்னா அந்த கூடை வந்து ரொம்ப மைனூட்டாக பின்றது, அதில் நமக்கு டைமிங்ஸ் போகும். வாழ்வாதாரம் அன்னைக்கு நாடு பொழுதை வந்து நம்ம கடத்த முடியும். புறவி புயல், அந்த புயல் வந்த காலகட்டத்தில் நான் கராத்தே ட்ரெயினராக இருக்கேன். இருக்கும்போது இதை வைர அப்போயே ஃபாலோப்பில் இருக்கேன் நான். இது எங்கே கிடைக்குன்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சரியான ஐடியா கிடைக்கல. கஷ்டப்பட்டு இந்த வைரை கண்டுபிடிச்சோம். இங்கே தான் கிடைக்குதுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இதை எங்கே பின்னுறாங்க என்னென்னு யோசிக்கும் போது இதை யாருமே கற்றுக் கொடுக்க தயாராகவே வரல. ஏன்னா இது அவங்களோட பிஸ்னஸை பாதிக்கும், அவங்களோட வருமானத்தை. நான் பசிச்சா நான் தான் சாப்பிடணும். நான் பின்னா தான் எனக்கு அது காசு. அவங்கக்கிட்ட வாங்கி விற்கிறது எனக்கு அதில் அவ்வளோவா இன்கம் இல்லை. வாங்கி தான் மாற்றி விட்டேன். அதை வந்து நம்ம திருப்பி நம்மளாக பின்னணும்னு நினைக்கும்போது இதை யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இல்லை. இன்றைக்கி வந்து யாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை வந்து வெளியில் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தனியாக சம்பாதிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய வருமானம் வந்து போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்களுடைய தொழிலை வந்து நிறையா பெண்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணுங்கிறது என்னோடய ஒரு எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே அதை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பேன். அது என்னோடய பாசிட்டிவ்னு கூட சொல்லலாம். ஒரு என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இந்த மக்கள் வந்து இந்த லாக்டவுனில் வாழ்வாதாரத்தை சரிப்படுத்துறதுக்காக நிறைய போராடணும் எல்லாருமே. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் தான். இது நீங்கள் பார்த்துட்ருக்க வேலைகளோட இதை சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்வாதாரம் இன்னும் மேலே போகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பெண்கள் வந்து எப்பயுமே பாதுகாப்பாக இருக்கணும். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்ற மாதிரி காலகட்டங்கள்லாம் மாறி எங்கெங்கே எப்பயோ வந்தாச்சு. இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம்மாக இதை பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து செழிப்பமாக இருக்கணாங்கிற ஒரு காரணத்துக்காக நான் அதை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா யாரோட பிஸ்னஸையும் கெடுக்கிற மோட்டிவேட்டில் இல்லை. உங்களோட பிஸ்னஸை கெடுக்கிறேன்னோ நம்ம யூடியூப்பில் போட்டு இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்ற மாதிரிலாம் தயவு செஞ்சு யாருமே நினைக்க வேண்டாம். நான் நல்ல விஷயத்த ஒரு நல்ல மனநிலையில் தான் நான் இதை நான் பதிவிடுறேன். இன்றைக்கி வந்து நிறையா பெண்கள் வீட்டிலேயே சும்மா இருக்காங்க. அது வந்து படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி,
இந்த மாதிரி பெண்கள் இந்த கூட பின்னக்கூடிய தொழிலை வந்து கற்றுக்கிறணும், தானும் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் காட்டுறாங்களா? காரைக்குடி பக்கத்தில் குன்றக்குடி தாண்டி ஆத்தங்குடிங்கிற ஊரில் இது ரொம்ப ஃபேமஸாக பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஒரு ஊரில் இந்த கூட பின்னாத வீடே இல்லாதன்ற அளவுக்கு ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. செட்டிநாட்டு கூட, பிள்ளையார்பட்டி கூட, பட்டக்கூடங்கிறது இதோட இதுக்கெல்லாமே புனைப்பெயர்கள். இந்த பட்டக்கூடையை அவ்வளோ பாப்புலராக பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அஞ்சா நம்பர் கூட இருக்கிறதுலே பெரிய சைஸு. இதை பின்னுறதுக்கு முறையாக பயிற்சி எடுத்து பின்னவங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு கூட போடலாம் ஒரு நாளைக்கு. புதுசாக பயிற்சி எடுக்கிறவங்க இதை பின்னுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இது வந்து ஒன்று, ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. அதுக்குள்ளே தூக்கி இதை வைப்போம், இதை தூக்கி இதுக்குள்ளே வைப்போம், இதை தூக்கி இதுக்குள்ளே, அப்படி எல்லாமே சேர்ந்து தான் ஒரு செட்டு. இது எல்லாத்தையுமே ஒரு குடைக்குள்ள நடந்துருவேன். அது போக இங்கே இருக்கிறது வந்து க்ரோஸா வயரில் பின்னின பெட்டி. கிராமங்களில் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே, விசேஷங்களுக்கு அரிசி கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சின்ன சைஸில் வச்சுருக்கேன். இதில் பெரிய சைஸ், இது வந்து ஒரு படி, ரெண்டு படி, மூணு படி, அஞ்சு, ஏழு, ஒன்பது, 11 வரைக்கும் இந்த குடைகள் இருக்குது. அதே போல் தான் இதுவும். இது லஞ்சு கூட, பட்டக்கூடையில் இது லஞ்சு கூட, இது குட்டைக்கூடைன்னு சொல்லுவாங்க. இது சிங்கிளாக மூடி இல்லாத கூட. உங்களோட கூடைகள் எல்லாமே பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆனாலும் கூட இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண கூட, எல்லாமே வந்து ஒரு பழைய டைப். இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து விரும்பி வாங்குறாங்களா? நம்ம ஊரில் வந்து இதை வந்து நெகட்டிவாக தான் பேசுவாங்க. இது எல்லாமே எக்ஸ்போர்ட்டு, நார்த்துக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம். இது வந்து நார்த்துக்கு தான் போகுது. ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த கூடை பின்னி இதை வந்து வெளி மாநிலம் வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஏற்றுமதி பண்ணுறீங்க. உண்மையிலே அது வந்து பெரிய விஷயம். நிறையா பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த கூட தொழிலை வந்து நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் கூட சேர்ந்து டீமாக யாராவது பண்ணுறாங்களா? ஆக்சுவலாக நானும் என் பொண்ணு தான் இதை நாங்கள் பின்னிட்டுருக்கோம். இதை வந்து இன்னும் ஒரு 4 பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்து ஒரு 4 பேர் வச்சுருக்கேன் நான். அதை இன்னும் பெண்கள் நிறையா வந்தாங்க அப்படின்னா இதை வந்து விரிவுபடுத்த தான் நினைக்கிறேன். இந்த தொழிலை வந்து என்னோட மட்டும் போயிடாமல் நிறைய பெண்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். இந்த பிஸ்னஸை வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். எத்தனை பேர் வந்தாலும் வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எத்தனை பேர் இதை கற்றுக்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு, அது உள்ள நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் தயார். இப்போ நீங்கள் கூட பண்ணுற மாதிரி இன்னும் நிறையா பெண்களுக்கு நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து நேரில் போய் நீங்கள் சொல்லி தருவீங்களா, இல்லை உங்களோட இடத்துக்கு வந்து அவங்க வந்து கற்றுக்கிறணுமா? நான் போகணுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம், அதை நம்ம யோசிக்கணும். சரி, அவங்க என்னை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஐடியாவோ அதை சொல்லி ஒரு 5 நாள் பயிற்சியில் நான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோராக நான் அவங்கள கொண்டு வருவேன். இப்போ வந்து ஒரு கிராமத்தில் ஒரு 10 பெண்களோ இல்லை வந்து ஒரு 15 பெண்களோ நான் வந்து இந்த கூடை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய இடத்துக்கு தேடி வந்து இந்த கூடை கற்றுக்கிறணும் அப்படிங்கிறது ஒரு 10-15 பெண்களுக்குமே வந்து அது வந்து ஒரு பெரிய அலைச்சல். அப்படி இருக்கும்போது நீங்கள் நேரடியாக போய் அந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த ஊருக்கு போய் பயிற்சி வழங்க முடியுமா அவங்களுக்கு? எனக்கு அது நியர்பை அப்படின்னா சொல்லலாம். இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த பெரிய கூடைய பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்? குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாள் போதும். அவங்க ப்ராக்டிஸ் எடுத்து நான் சொல்கிற சூட்சுமங்கள் என்னங்கிற விஷயத்த, அதில் நுணுக்கங்கள் என்ன இருக்குங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்பயுமே அதை மறக்காமல் செயல்படணும். 5 நாள் பயிற்சி போதும். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கூடையை வந்து ஒரு 5 நாள்லேயே பழகிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த கூடைகள் நம்ம வந்து பழகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் வாங்கணும் இல்லையா? அது வந்து எங்கேருந்து வாங்கலாம்? நீங்கள் வாங்கி தருவீங்களா இல்லை நேரடியாக போய் அவங்களே வாங்கிக்கிற முடியுமா? எல்லா ஐடியாஸும் நான் கொடுத்துருவேன் அவங்களுக்கு. எல்லா கடை நம்பரும் அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அவங்க போய் அலைஞ்சு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. சரி, கடையில் உள்ளவங்களுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் அவங்க நம்பருக்கு நம்ம பணம் போட்டு விட்டோம்னா போதும். நமக்கு லாரி செட் மூலமாக அவங்க வந்து அனுப்பிச்சி வச்சிடறாங்க கூடைகளை, பயிர்களை வந்து நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வீடு தேடி வந்துடுது. அங்கேருந்து மூலப்பொருட்கள் உங்கள் இடத்துக்கு வந்துடும். நீங்கள் வந்து உங்கள் குழுவில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு வந்து அந்த மூலப்பொருட்களை அனுப்பிச்சிருவீங்க. அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அந்த கூடையை வந்து பின்னி தந்துடணும். உங்கள் குழுவில் இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் வந்து இந்த தொழிலை முழுமையாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நினைப்பாங்கல்ல, நான் ஏன் வந்து உங்ககிட்ட மூலப்பொருட்களை வாங்கணும், நான் வந்து இந்த கூடையை பழகி முழுசாக செஞ்சு முடித்து உங்ககிட்ட எதுக்கு நான் அதை வந்து வியாபாரம் பண்ணணும், நானே போய் நேரடியாக வியாபாரம் பண்ணால் எனக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி உங்களை கலட்டி விட்டு அவங்க வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு பெரிய இழப்பு தானே? இழப்புங்கிறத காட்டிலும் என்னை சார்ந்து இருந்தாங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அட்வான்ஸாக இன்னும் நான் நிறைய கூட்டிகிட்டு போவேன். ஆல்ரெடி நான் பயணம் பண்ணியாச்சு இதில். நான் ஆல்ரெடி நான் ஒரு ட்ராவலில் இருக்கேன். என் கூட வந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக நான் அவங்கள கூட்டிகிட்டு போவேன். கற்றுக்கிட்டு என்னை கழட்டி விட்டு போனாங்கன்னா வளர்த்த கிட மாறல வாங்கலையா? அது இருக்க தானே செய்யும் எல்லா பிஸ்னஸ்லையும். நான் கற்றுக்கிட்டேன்ற பின்னாடி நான் ஏன் அவங்கள தூக்கி சுமக்கணும்? பறந்து போங்க.
அப்போ அது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத விட ஒரு சேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுனா ஒர்க் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் தொழிலை முழுமையாக கற்றுக்கிட்டு நீங்கள் என்னை கழட்டி விட்டு போய் ஒர்க் பண்ணாலும் எனக்கு அது வந்து சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்ப பெண்மணி ஒரு ஆள் வந்து இந்த கூடையை செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? குறைஞ்சபட்சம் இதை வந்து முறையாக கற்றுக்கிட்டு அவங்க செயல்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம், 300 to 450 வரைக்கும் சம்பாதிக்கலாம். சரி, அவங்கவுங்களோட ஓன் எஃபோர்ட்டை பொறுத்து தான் இதில் இருக்குது. யாரையும் இதில் வந்து சார்ந்து இல்லை, யாரையுமே இதில் சார்ந்து இல்லை, நம்ம தான் இதை பின்னணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 300 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு லாபம் பார்க்கலாம் அப்படின்ட்டு, இதுக்கான மூலப்பொருட்களுக்கான செலவு இருக்குல்ல, இது வந்து அந்த 300 ரூபாயில் அடங்குமா இல்லை அது இல்லாமல் அந்த 300 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்கிறீங்களா? குறைஞ்சபட்சம் இதுக்கு வந்து இதோட மூலப்பொருள் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 1200 ரூபாய் தான் இதோட செலவு. ஓகே, ஒரு நம்ம கூடைகளுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னா ஒரு 1200 ரூபாய் செலவு பண்ணி நம்ம அதுக்கான மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு 2x மடங்கு லாபம் வரும். இப்போ ஒரு 1200 ரூபாய்க்கு மூலப்பொருட்களை வாங்கினா அதில் வந்து எத்தனை கூடைகள் வரைக்கும் செய்ய முடியும் வீட்டில் வந்து? எத்தனை கூடைகள்னா இல்லை, 5 கூடைகள் கொண்டது ஒரு தொகுப்பு. அதில் வந்து 1 நம்பர் கூட லஞ்சு கூடைன்னு சொல்லுவோம். அதையே நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் குறைஞ்சபட்சம் 1200 ரூபாய் முதலீடில் நீங்கள் அந்த முதலீடு போக 2000 சம்பாதிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து குழுவாக சேர்ந்து பண்ணாங்கன்னா இன்னும் லாபம் வந்து இரட்டிப்பாகும். இப்போ உங்கள் கூட சேர்ந்து யாராவது குழுவாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் மட்டும்தான் அதை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? வருவாங்க, வந்துட்டு டைமிங்ஸ் இல்லை இது எனக்கு அது உடனே இது செட் ஆகாது, உடம்புக்கு செட் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் உடம்புக்கு, சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். நம்ம உடனே உட்காந்து கற்றுக்க முடியாது இல்லையா, நிறைய பெயினுக்கு அப்புறம் தான் கெயின் வரும். நம்ம நிறைய இதில் வந்து பயிற்சி எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கூட பின்ன முடியும். ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவாக தான் மனசு நினைக்க தோணும். இதை பழகிட்டாங்கன்னா இதை விட்டு அவங்க விலக மாட்டாங்க. நீங்கள் வந்து சுயதொழிலில் பெரிய அளவு சாதிச்சுட்ருக்கீங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுடைய கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பெண்களும் வந்து சம்பாதிக்கணும், சுயதொழிலில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பெண்களுக்கு உங்களுடைய தொழில் ரகசியத்தையும் வந்து சொல்லித்தரீங்க. அதாவது உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படின்னா உங்களை கலட்டி விட்டு போய் ஒர்க் பண்ணாலும் அதுவும் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சேவையாக தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். உங்களுடைய சேவை உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும், இன்னும் நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஃபேஸ்புக்கில் என்னோடய ஐடி வந்து ராதா கூட்டெழுத்து பயிற்சி அப்படிங்கிற ஐடியில் இருக்கேன். இதில் என்ன நான் என்னென்ன பின்னிட்டுருக்கேன், என்னென்ன குடைகள் நான் அனுப்பிச்சிட்ருக்கேன்ற விஷயத்த நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில். அதுபோக விடியல் ஹேண்ட்கிராஃப்ட் சேனல் அப்படின்னு யூடியூப் சேனலில் இந்த குடைகளை எப்படி பின்னுறதுன்னு பேஸ்லேருந்து முடிவு வரைக்கும் நான் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுபோக இன்ஸ்டாகிராமில் மதுரை ஹேண்ட் பாஸ்கெட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோடது இருக்குது. நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க என்னோடய மொபைல் நம்பர் 7 3லேயுமே இருக்குது, நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம்.